வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தமிழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 1 முதல் பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படுமா, அனைத்து கடைகளும் காலை 8 மணி முதல் 12 மணி வரை திறக்கப்படுமா அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்களை போகிற முன்னாடி நம்ம தமிழ் உலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் கொரோனாவினுடைய 2வது அலை அதிவேகமாக பரவி வந்தது. இதன் காரணமாக தமிழக அரசு மே 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் முழு ஊரடங்கு அறிவித்தாங்க. அதாவது தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு அறிவித்தாங்க. இந்த ஊரடங்கு காலத்தில் கொரோனாவினுடைய தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போயிருந்தது. இதன் காரணமாக 24ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அறிவிச்சிருந்தாங்க. இதில் பால் மருத்துவத்தை தவிர மற்ற அனைத்து கடைகளும் திறக்க அனுமதி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ நேற்று இன்று ஒரு நாள் மற்றும் கோயம்பேடு சந்தையில் மார்க்கெட்டு திறப்பதற்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இப்போ ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கொரோனா அதிகமாக இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காலையில் 8 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் அத்தியாவசிய கடைகளான காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் திறக்க அனுமதிக்கப்படுமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொரோனா வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 8 மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்குது. கோவை, திருப்பூர், அதுக்கடுத்து சேலம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த கொரோனா அதிகமாக இருக்குது. இந்த 8 மாவட்டங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பேருந்துகள் இயக்கப்பட்டால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைகள் காலை 8 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் திறக்க அனுமதி கொடுத்தாங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து முதலமைச்சர் தான் இதற்கான முடிவை எடுக்கணும், மக்கள் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் உலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் உலகம்.